ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரொம்பவே அழகான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து முதல்ல நான் வந்து ஒரு கார்போர்ட் பீஸ் ஒன்று எடுத்துருக்கேன். இதில் நான் வந்து ட்ரீ ஷேப் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அந்த ட்ரீ ஷேப் வந்து ஒரு உள்ளார இலை போட்டிருக்கேன், அதுக்குள்ளாரையும் ஒரு குட்டி இலை போட்டுட்டு அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது வந்து பாதி இடத்துலன்னா நான் வந்து அந்த இலையெல்லாம் போட்டு நான் கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற இலையெல்லாம் நான் கட் பண்ண போகிறதில்ல, பாதி இடம் அப்படியே நான் விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த வந்து உள்ளார உள்ளதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போட்டாச்சு. நான் வந்து அதை பாதி இடத்துக்குலாம் போடலன்னு கூட சொன்னேன். அப்புறம் வந்து இது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். பிளேடு எல்லாம் கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இலைக்குள்ளார வந்து பெரிய முதல்ல பெரிய லிஃபோன் அமைப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கட் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் கீழே வந்து ட்ரீ மாதிரி போட்டு வச்சிருந்தோம், அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரீயும் கட் பண்ணி முடிச்சுனே அப்புறம் சைடில் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கீழே வந்து ப்ரௌன் கலர், மேலே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து எல்லா பிளேஸ்க்கும் ஃபுல்லாக கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஒரே ஒரு கார்போர்ட் பீஸ் இருந்தால் சூப்பராக பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பெயிண்ட், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டி ரோல் பீசஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து கலர் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை மடிச்சுட்டு ரோல் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து எதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு கீ ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினா நல்லா அந்த சாவி மாட்டுறது வந்து கீரை விழுவாது. இப்போ நான் வந்து எல்லா பிளேஸ்க்கும் ஃபுல்லாக ஒட்டிடுறேன். நான் வந்து ஒரு நாலு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது நாலு பிளேஸ்லேயும் கரெக்டாக ஒட்டிடலாம். ஒரு ஃபோர் பிளேஸில் நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு சாவி மட்டும் நான் உங்ககிட்ட மாட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தாங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு கீ மட்டும் மாட்டி காமிச்சிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை நம்ம வந்து ஒரு வால்டக்கரை வச்சுக்கலாம், அப்படின்னா ஒரு கீ கொள்ளறவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.